மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பழனிசாமியை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் மணல்மேடு பகுதியில் நடைபெற்றது. தமிழக உழவர் பேரியக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் காமராஜ், மாநில அமைப்பு செயலாளர் காசி பாஸ்கரன், வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாமக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி பாமக வேட்பாளர் இளவழகன் நெல் மற்றும் அரிசி வணிகர்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் ஆற்காடு சுற்றுப்புறங்களில் பொதுமக்களிடம் இளவழகன் வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாமக, வன்னியர் சங்கம், அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூரில் அத்தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மீ க செல்வகுமாரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது. பாமக கொள்கை பரப்பு குழு தலைவர் எதிரொலி மணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணி உத்திகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த எனக்கு ஏழை பாழைகளாக இருக்கிற இந்த மக்கள் வாக்களித்து வெற்றியடைய செய்யணும். நான் வெற்றி பெறுவது உறுதி. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி மிக 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 பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்டம், அதிலும் மிக 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 பின்தங்கியாக இருக்கிற கீழ்பென்னாத்தூர் தொகுதி, இதனுடைய வளர்ச்சிக்கு நான் பாடுபடுவேன். திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா பொழைக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. பெங்களூர்லேயும் திருப்பூர்லேயும் சென்னையிலையும் இங்கே வாழறதுக்கே நாதி இல்லை. பொழைக்க போகிற மக்களா, பிழைப்பை தேடி போகிற மக்களா, உயிர் வாழ வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போகிற மக்களாக தான் திருவண்ணாமலை மாவட்டத்து மக்கள் இருக்கிறாங்க, கீழ்பென்னாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் இருக்கிறாங்க. இங்கே என்ன விவசாயமும் விவசாயம் கூலியும் தான். விவசாயம் செய்கிறதுக்கே இங்கே தண்ணி இல்லை. நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக செயல்படுத்த நான் பாடுபடுவேன். அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயத்தை செழிக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன். இந்த கீழ்பென்னாத்தூர் தொகுதியிலேருந்து ஒரே ஒருத்தவங்க கூட வெளியூருக்கு போய் பிழைக்கிறதுக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை போக்கி இங்கேயே அவர்கள் வாழ்வதற்குண்டான அனைத்து ஆதாரங்களையும் நான் ஏற்படுத்துவேன். தொழிற்சாலைகள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல, நிச்சயமாக தொழிற்சாலைகள் கொண்டு வருவேன். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்குவேன். ஆவூர் பக்கம்லாம் இந்தியா முழுக்க வரவேற்கப்படுகிற அந்த பாய் தொழில் இருக்குது. அந்த பாய் தொழில் நலிவடையாமல் அது நலிவடைந்து போயிருக்குது. அதை சிறப்பாக அந்த தொழில் நடைபெறுறதுக்கு நான் பாடுபடுவேன். இங்கே ஏழை பழ மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், ஏழை வேட்பாளராக இருக்கிறேன். அவர்களோடு ஒருவராக நான் நிச்சயமாக இருந்து இந்த தொகுதிக்கு நன்மை செய்வேன். இந்த கூட்டத்தில் பாமக பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பாமக துணை பொதுச்செயலாளர் இரா காளிதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் உள்ள பட்டிக்காடு, கொத்தமங்கலம், எச்சூர், குழிப்பான், தண்டலம், புலிக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த ஆறுமுகத்திற்கு அதிமுகவினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனி தொகுதியில் பாமக சார்பில் முரளிசங்கர் போட்டியிடுகிறார். அவரை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் உரையாற்றினர். அப்போது முரளிசங்கருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் பர்கூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் கிழக்கு தொகுதி பாமக அலுவலகத்தில் லால்குடி தொகுதி தமாக வேட்பாளர் தர்மராஜ் ஆதரவு திரட்டினார். அப்போது பாமக துணை பொதுச்செயலாளர் பிரின்ஸ் பொன்னாடை அணிவித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, நாளைய தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரும் நம்முடைய அருமை சகோதரமான அண்ணன் தர்மராஜ் அவர்களை லால்குடி சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில்
மணிமாறன், சமூக நீதி வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் மகேஷ்குமாரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் தொடர்வண்டித்துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி பாமக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய ஆலோசனைகளை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான வெற்றி கூட்டணி வேட்பாளராக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு உத்தரமேறு சட்டமன்றத்தில் காலையிலே வேட்பாளர் அறிமுகம் நடைபெற்றது. அங்கே உத்தரமேறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஆர்எம் சகோதரர் மாவட்ட கழக செயலர் சோமசுந்தரம் அவர்கள் அங்கே அறிமுகப்படுத்தி, அதுக்கு பிறகு காஞ்சிபுரம் தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் இளைஞர் சங்கத்துடைய தலைவர் அருமச்சவர் மகேஷ்குமார் அவர்கள் இங்கே ஆதரித்து பிரச்சாரம் நடக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவரையரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்த தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே வெற்றி கூட்டணி உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் மருத்துவர் ஐயாவர்களும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞர் சங்கத்தோட தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கினார்கள். இந்த கூட்டணி அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா, தமிழ்நாடு காங்கிரஸ், புரட்சி பாதம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வித்தியாசமான ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடத்த முடியாதெல்லாம் எதிர்க்கட்சியை தலைவராக இருந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்த முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும், எளிமையான ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவை நினைத்தார்கள். தமிழகத்திற்கு 234 தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வடக்கு இருக்கின்ற 120க்கு மேற்பட்ட தொகுதியிலே எங்களுடைய கூட்டணிக்கின்ற வேட்பாளர் அத்தனை பேர் வெற்றி பெற வைக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மகேஷ்குமார் அவர்களுக்கு மாம்பழத்துக்கு வாக்களிக்க வேண்டும், நம்முடைய சோமசுந்தர் அவர்களுக்கு இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதை பிரச்சாரம் கொடுத்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுக்கு அவர்கள் சேவை செய்யவர்கள் இருந்த நீங்கள் வெற்றி பெற்ற போன 39 நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்துருப்பீர்கள். அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்று மேசையை தட்டிவிட்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு 3 ஆண்டு காலம் அங்கே மத்திய அரசாங்கத்தில் இருப்பார்கள். தமிழக மக்களுக்கு ஆதரவு இல்லாத இன்றைக்கு தமிழக மக்கள் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு பிரதமர் இருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் வருவார். தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்கு நம்முடைய நரேந்திர மோடிகள் நிறைய தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்க இருக்கிறார் கேட்டுக்கொண்டு, அதே நான் அமைச்சராகும் போது பல்வேறு திட்டங்களை இங்கே அங்கே செய்தேன். இந்த நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம், பாமக துணை பொதுச் செயலாளர் பொன் கங்காதரன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், கடும்பாடி, குன்னத்தூர், வடகடும்பாடி, சதுரங்கப்பட்டணம், முள்ளிக்குளத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே சேலம் ஒன்றியத்தில் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூண்டோடு விலகி பாமகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சேலம் மேற்கு தொகுதி பாமக வேட்பாளர் அருள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். வாக்கு சேகரிப்பு, வேட்பாளர் அறிமுகம் என அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளதால் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் அமர்க்களமடைந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி பாமக வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவருமான ஜி கே மணி பாலக்கோடு, காரிமங்கலம் சுற்றுப்புற பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசு மக்கள் விரும்பும் அரசாக உள்ளது என்றும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக தனக்கு மாம்பழம் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பதற்கு கிராமங்கள் தோறும் பெண்ணாகரம் தொகுதியில் கிராமங்கள் வாரியாக சென்று கொண்டிருக்கிறோம். செல்லுகிற இடங்களில் மிகப்பெரிய வரவேற்பு, பெண்கள் மத்தியில்
இளைஞர்கள் மத்தியில் ஒட்டுமொத்த வாக்காளர் மத்தியில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு. எதிர்ப்பலை இல்லாத ஒரு அரசு ஆளுங்கட்சி அறிவித்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பு. ஆக அதிமுக தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது பெரிய கட்சி. அப்போ முதன்மை கட்சியும் மூன்றாவது கட்சியும் ஒன்றா சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி. இது சாதாரண கணக்கு, கூட்டு கணக்கு. அதையும் கடந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற எங்கள் மருத்துவரையா அவர்கள், இவர்களை பற்றிய செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆகவே இந்த தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நல்ல சூழல் உருவாகி இருக்குது. அதோட தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி. இப்போ அதிமுக கூட்டணிக்கு மத்தியில் இடம்பெற்றிருக்கிற மத்திய அரசினுடைய பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக அங்கே ஆதரிக்கிறாங்க. பாருங்கள், மாவட்ட தலைவர் உட்பட அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. தோழமை கட்சிகள் மிக நெருக்கமாக செயல்படுறாங்க, வேகமாக செயல்படுறாங்க. பெண்ணாகரத்திலேயும் தருமபுரி மாவட்டத்திலேயும் மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சதாசிவம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி பாமக மகளிர் அணியும் களத்தில் இறங்கியுள்ளது. பாமக இளம் பெண்கள் அணி மாநில செயலாளர் முனைவர் தனலட்சுமி தலைமையில் நவப்பட்டி கிராமத்தில் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களிடம் மகளிர் அணியினர் வேட்பாளர் சதாசிவத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் நீதிமன்றங்களில் வழக்குரைஞர்களிடம் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி பாமக வேட்பாளர் வி சோமசுந்தரத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. இதில் முன்னாள் தொடர்வண்டித்துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி கலந்து கொண்டார். பின்னர் சோமசுந்தரத்திற்கு ஆதரவாக ஏ கே மூர்த்தி வாக்கு சேகரித்தார். இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள், மாவட்ட செயலாளர் உமாபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் பாமக சார்பில் ஜெகன் போட்டியிடுகிறார். இதையொட்டி நெய்வேலி இந்திரா நகரில் தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் எம் சி சம்பத் திறந்து வைத்தார். அப்போது பேசிய பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி, கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நெய்வேலி தொகுதியில் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தம்பி ஜெகன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அனைத்து கட்சி பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அஇஅதிமுக தலைமையிலே அனைத்து தொண்டர்களும் ஒன்றாக செயல்பட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தம்பி ஜெகன் அவர்களை வெற்றி பெறச் செய்து மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும், மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும், இதுதான் எங்களுடைய உறுதிமொழி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி பாமக வேட்பாளர் எஸ் எக்ஸ் ராஜமன்னாரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது தீவிரமாக தேர்தல் பணியாற்றி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் கரத்தில் வெற்றிக்கனியை சமர்ப்பிப்போம் என கட்சி நிர்வாகிகள் உறுதி மேற்கொண்டனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமாவுக்கு ஆதரவாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு சேகரித்தார். இதையடுத்து சித்தையன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கவிஞர் திலகபாமா வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், குடகனாறு அணை தொடர்பான பிரச்சினையில் தம்முடன் விவாதிக்க தயாரா என எதிரணி வேட்பாளர் ஐ பெரியசாமிக்கு அறைகூவல் விடுத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அத்தனை தோழமை கட்சிகளும் ஆதரவோடும் இன்றைக்கு ஆத்தூர் தொகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். உண்மையில் 4 முறை வெற்றி பெற்ற ஐ பெரியசாமி அவர்களின் கவனிப்பாரற்று இந்த ஆத்தூர் தொகுதி அனாதையாக கடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்கள் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் போகிற இடங்களிலெல்லாம் பதிவு செய்கிறார்கள். பெரிய ஐயா அவர்கள் இந்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்.
இந்த பகுதி மண்ணின் மகளான எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களோடு இந்த மக்களின் பிரச்சனைகளை செவிமடுத்து அவர்களுக்கான எல்லா அடிப்படை விஷயங்களையும் அரசு கலைக்கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி இவையெல்லாம் மாத்தூர் தொகுதிக்கு கொண்டு வருவதற்காக பாடுபடுவேன் என்ற உத்தரவாதத்தை மக்களோடு வழங்கி கொண்டு தொடர்ந்து பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அமோக வளைவில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் இங்கு எதிர்பார்த்து இயங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்கிடையிலே நிறைய சச்சரவுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்துகள் எல்லாம் தடையாகி போய் இருக்கிறது. அதை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து மக்களுக்கான நீராக நீராதாரமாக அந்த குடகு நாற்றை மாற்றி கொடுப்போம் என்று மக்களுக்கு உத்தரவாதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் அளிக்கிறேன். நானே 5 வயசுலேருந்து குடகு நாட்டு டேமு 6 எல்லாத்தோடையும் பயணிச்சிட்டு இருக்கிறவன். பொன்னம்மாள் வரலாற்றை எழுதிட்டு இருக்கிறேன். நான் பொன்னம்மாள் காலத்திலேருந்து இந்த குடகு நாட்டு பிரச்சனைகளில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த கண்மாய்களுக்கு குடகு நாட்டிலேருந்து தண்ணி போயிட்டுருக்கு, எந்த விஷயங்கள் எந்த காலத்திலேருந்து இந்த பிரச்சனைகளில் சண்டைகள்லாம் இருக்குது, எந்த கிராமங்களுக்கு இடையிலலாம் இந்த தண்ணி போய்கிட்டுருக்கு, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வரைக்கும் நான் ஒரு பெரிய டிராஃப்ட் வச்சுருக்கிறேன். வேணா ஐபி ஒரு மேடை ஓட சொல்லுங்கள், அவர் பேசுகிறாரா, நான் குடகு நாட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நான் பார்த்துருவோம். நீர் ஆதாரத்தை சரியாக எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். நீர் ஆதாரத்தை, அதாவது ஒரு நதியின் போக்கை சிதைக்காமல் அதன் கழுத்தை நெரிக்காமல் மக்களுக்கு விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பயன்படுத்துறதுக்கு வழி சேவை செய்ய வேண்டும். இதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், அவ்வளோதான். அது இல்லாமல் ஒரு அணை கட்டுவதனால நான் ஒரு டெண்டர் கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு திட்டத்தை போட்டு குறுக்கு முடுக்காக ஒன்று செஞ்சு வச்சுக்கின்னு வச்சுக்கிங்க, ஜனங்க கொதிச்சு எழுந்துருவாங்க. ஜனங்க கொதிச்சு எழுதுறத பற்றி நாங்கள் கவலைப்படல, இந்த மண்ணே கொதிச்சு எழுந்து போய் கிடக்கு. அதனால வறண்டு நிலத்தடி நீரெல்லாம் கீழே போய்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. காங்கிரஸ் கட்சியில் அப்போது நான் சொல்கிறது வந்து காமராஜர் பீரியடில் உருவாக்கப்பட்ட அணைகளுக்களே சில விஷயங்களில் அறிவார்ந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கணும். விளையாட்டு கிடையாது. ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன்னு ஒரு கல்வெட்டை போட்டுட்டனால நான் ஒரு வேணா தலையில் கிரீடை வச்சுட்டு போக முடியாது. தொடர்ந்து மக்களோட நிற்கணும். மாறுகின்ற ஒரு நீரோட்டத்தை மாற்றிங்கன்னா அதனால வர்ற பின்விளைவுகளை நம்ம பேசுறதுக்கும் சரிப்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கணும். இதே போல பித்தளைப்பட்டி பிரிவில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். அப்போது ஆத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், இந்த தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி வரிசையில்தான் அமர முடியுமே தவிர முதலமைச்சர் ஆக முடியாது என சாடினார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டு முதலமைச்சராக உறுதி, ஆனால் ஒருவேளை முதலமைச்சர் ஆனதுக்கு பின்பு நமக்கு ஒருவேளை ஸ்டாலின் எதிர்க்கட்சி ஆகிவாரோ என்று உறுதியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்தளவிலே அவர் எடப்பாடி பழனிசாமி என்பது முதலமைச்சர் என்பது உறுதி, ஆனால் எதிர்க்கட்சி என்பது அது எதிர்க்கட்சி வரிசையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட்டணிங்க, ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்க்கட்சியின் வரிசையில் பாட்டாளி மக்கள் கட்சியா பாரதிய ஜனதா கட்சியா இருவரில் ஒருவர் அறிவுறுத்து அந்த வேலையும் அவருக்கு அந்த சீட்டும் கிடைக்காம போயிடுவோம் என்ற பதில் இருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். அதே இன்றைக்கு இருக்க நிலைமை காரணம் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சர் இப்படி வெறிபிடிச்சு விருப்பத்தோடு இருப்பதோட போகிறாங்க. இப்படி வெறிபிடிச்சு பதவி மூலத்தில் அடையக்கூடாது. அப்படிங்கிற அவர்கள் பாவம் என்னென்ன பார்த்தாரு, ஒரு பக்கத்தில் ராணாயாடி பார்த்தார், ட்ரை ரோட் இங்கே பார்த்தார், நீங்கள் எழுதி பார்த்தாரு, அங்கே வந்து டான்ஸ் ஆடு நான் ஒன்று டான்ஸ் ஆனாது ஒளிதம் பார்த்து அத்தனை வேஷமும் போட்டு பார்த்தாரு, எங்கே வீட்டில் டீ கடையை போய் டீ கடிச்சு பார்த்தாரு, டீ விட்டு பார்த்தாரு, டீயை குடிச்சு பார்த்தாரு, அங்கே கடை அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் காய் கடை இது பேண்ட் கலர் கலர் சட்டையாக போட்டு பார்த்தாரு, டோப்பாவை கலர் கலராக மாற்றி பார்த்தாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ஆனால் கலையில் என்னென்னா நாங்கள் எந்த விதத்துலையும் மக்கள் ஏற்படுத்தலாம். எப்பொழுதுமே ஸ்டாலின் முதலமைச்சராக ராசியே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ராசி அவருடைய நிலை என்பதால்தான் இப்போ அதே மாதிரி உதயநிதிமா ஸ்டாலினை கொண்டாந்து உள்ள விட்டு எவரையும் நமக்கு தேர்ந்த ராசி இல்லையா, உதயநிதிமா ஸ்டாலினுக்காச்சும் ஸ்டாலின் வந்த ராசி வரட்டுமே எடுத்து அவர் கொண்டே இருக்கிறாங்க. அது உங்கள் அதற்கு இன்னொரு இன்னொரு ஜோசி இருந்தனால உங்கள் வாரிசுக்கே அந்த ராசி இல்லையா, அந்த அவருடைய தவறுக்காக அவருடைய அவருடைய கண்ணாடி இன்னொரு பையன் சொல்கிறாங்க அழகி என் தம்பி ஒருபோது தவறாக தவறாக சாதனையாக விட்டார். அதுவும் என்ன அந்த குடும்பத்தை நடக்குன்னா இவங்க என்னத்துக்கு அவங்க எப்படியாச்சும் ஸ்டாலின் தோற்றம்
திமுக திமுக அதுக்கு பின்னால அந்த திமுகவுடைய தலைமை முதலமைச்சரான திமுகவுடைய தலைமையாவது நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று அங்கே யாரு அலையடி ஒரு பக்கம் போட்டு கனிமொழி பக்கத்தில் இருந்து கால வர்றதுக்கு ஒரு வழியை சந்தி ஆக இனங்கள் ஏதாவது ஆகிவிட்டால் முதலமைச்சருடைய முதலமைச்சர் பதவிக்காக கூட போனாலும் கூட பரவாயில்லை, அந்த திமுகவுடைய தலைமை பதவியும் போய்விடக் கூடாது என்று பதட்டப்படுகிறார். தோத்துட்டா திமுக தலைமை பதவியும் போயிடும். ஆனால் தலைமை பதவி போனால் போனால் ஏன் பயப்படாத சொன்னால் பல லட்சம் கோடி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ட்ரஸ்ட் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அந்த ட்ரஸ்டிலே இருக்கு, திமுக ட்ரஸ்டிலே. அதற்கு இவர்களுக்கு குடும்பத்தினர் தான் அந்த ட்ரஸ்ட் மெம்பர். இந்த தலைமை மாறிவிட்டால் கட்சி தலைமை மாறி கனிமொழியோ அலையிலேயோ கொண்டு வந்துவிட்டால் அதே மாதிரி மூத்த தலைவர் எல்லாம் சென்று சேர்ந்து இந்த ஸ்டாலினால் இன்னும் முடியவில்லை, நாங்கள் ஏதாவது கட்சி தலைமை மாற்ற வேண்டும் என்று போர் பிடிக்க என்று பயன்படுத்த அப்படி போனால் தமிழ் முதலமைச்சர் பதவி போனால் பரவாயில்லை, இந்த தலைமை கட்சியுடைய தலைமை பதவி போனால் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகாரியாக இருக்கின்ற அந்த ட்ரஸ்டுடைய பணம் அதையும் கைப்பற்றி விடுவார்களே என்ற அந்த பயத்துல இப்பொழுது புலம்புகிறார்.